Hi students, இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ராஷ்டிரபாஷா நியூ சிலபஸ். சோ அதுல வரக்கூடிய கத்திய பார்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான லெசன்ஸும் பார்க்க போறோம். சோ ஒரு ஒரு லெசன்ஸ்க்கா அதுக்கான சாராங்கம் நம்ம பார்க்கலாம். இது இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றது டெக்ஸ்ட் புக்ல தான் நான் டீச் பண்றேன். ஓகேவா? சோ நீங்க இப்ப நடத்துறதை நீங்க ஒரு கோத்ரூ பண்ணிட்டாலே நீங்களே அந்த சாராங்கம் கூட ஷார்ட்கட் பண்ணி நீங்க எழுதலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும். சோ எல்லா லெசன்ஸ்க்கான வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியா நீங்க ரெஃபர் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்க முடியும். ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாக் டூல கத்தியல சபியக்கா ரகசிய. ஓகேவா? சோ அதாவது பண்பாடு சபியத்தானா அந்த கல்ச்சர் சொல்றேன். சோ அதனுடைய ரகசியம் என்ன, நாகரிகம் சொல்றோம் இல்லையா, சோ நாகரிகத்தினுடைய ரகசியம் என்ன, அதுதான் ரகசிய. சோ நம்ம என்ன விதமான கல்ச்சர்ஸ் கலாச்சாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம், அதனுடைய சீக்ரெட் என்ன, அதுதான் இந்த லெசன்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எது வந்து கலாச்சாரம் அப்படின்றத இதுல சொல்ல வராங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாராங்ஷ் பாத்துருவோம். ஏன்னா சாராங்ஷ் நம்ம படிச்சுட்டாலே மத்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். ஓகேவா? மீனிங்ஸ், மேக் த சென்டென்சஸ், காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க சாராங்ஷ் படிச்சுட்டாலே நீங்களே எழுதிடலாம். சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சாராங்ஷ் பாத்துருவோம். சபியத்தாக்கா ரகசிய. சோ சபியத்தாக்கா ரகசியக்கா லேக்கக் உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்த். சோ அதாவது சபியத்தனை நம்ம என்னன்னு பார்த்தோம், கலாச்சாரம். சோ அந்த கலாச்சாரத்தினுடைய ரகசியம் அப்படி கலாச்சாரத்தின் ரகசியம் அப்படின்றத எழுதினவர் யாரு அப்படின்னா உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்த். அதாவது நாவல்களின் பேரரசரான பிரேம்சந்த் அப்படின்னு சொல்றாங்க. லேக்கக்கே மண்மே பிரஷன் உத்தா ஹைக்கி, அதாவது ரைட்டருடைய மனசுல பிரஷன் உட்டுதா ஹைக்கி இந்த கேள்வி எழுது என்ன அப்படின்னா சபிய கோன்ஹ அவர் அசபிய கோன்ஹ, அதாவது கலாச்சாரம் உள்ளவன் யாரு, கலாச்சாரம் மற்றவன், நாகரிக அதாவது நாகரிகம் உள்ளவன் நாகரிகம் மற்றவன் யாரு அப்படின்னு இல்ல கேக்கு ஒரு கேள்வி வந்து அவர் மனசுல எழுது. சபியத்தாக்க லக்ஷன் கியாக, அப்ப நாகரிகம் சொல்றோம், அந்த நாகரிகம்னா எப்படி இருக்கும், அதுக்கான அடையாளம் என்ன அப்படின்ற கேள்வியும் அவர் மனசுல எழுதாம். இன் பிரஷனோக்கா உத்தர் பானே கேலியே, இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறதுக்காக வே பஹூத் சிந்தன் கர்த்தேஹ, அவரு ரொம்ப ரொம்ப யோசிச்சாராம். கியா கிசி கிசிக்கோ பாகசே தேக்குகர் உன்கோ சபிய யா அசபிய கஹ சக்தேஹ, என்ன கிசிக்கோ பாகசே தேக்குகர், யாராவது ஒருத்தர வெளி தோற்றத்தை பார்த்து, அதுதான் பாகாசே தேகுகர்னா வெளி உருவத்தை அப்பியரன்ஸ பார்த்து உன்கோ அவங்கள சபிய யா அசபிய, இவங்க நாகரிகம் உள்ளவங்க இல்ல நாகரிகம் மற்றவங்க அப்படின்னு கஹ சக்தேஹ சொல்ல முடியுமா, அதாவது வெளி தோற்றத்தை பார்த்தே நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியும் அவர்கிட்ட வருது. இஸ் சந்தர்ப்பமே, சோ இந்த சிச்சுவேஷன்ல தான் லேக்க ரைட்டர் வந்து என்ன பண்றாரு, ராய ரத்ன கிஷோர் நாம ஆதமி கி கஹானி பதாத்தேஹ. சோ அப்ப லேக்கக் என்ன பண்றாரு, இதை வந்து நிரூபிக்கிறதுக்காக ராய ரத்ன கிஷோர் அப்படின்ற பெயருடைய ஒரு பர்சனுடைய கதையை வந்து நம்ம கதை மூலமா, அதாவது ஆதமிக்கு கஹனா அந்த பர்சனுடைய கதை மூலமா நமக்கு சொல்றாரு. பதாத்தேஹ ராய கிஷோர் பாகர்சே அத்தியந்த சபிய திக்காயி படுத்தேஹ, அந்த ராய கிஷோர் அப்படின்றவர் வெளியில பாகர்சே வெளியில இருந்து பார்க்கும்போது அத்தியந்த சபிய, அதாவது ரொம்ப அளவு கடந்த நாகரிகம் உள்ளவர் அப்படின்ற மாதிரி திக்காயி படுத்தேஹ, தன்னை வந்து காமிச்சு பாரு, திக்காயினா ஷோயிங், தன்னை வந்து காமிச்சுக்கிறாராம். வே ரிஷ்வத் தோ நஹி லேதே, அவர் வந்து லஞ்சம் வந்து வாங்கவே மாட்டாராம். லேக்கின் ஆனா வே அதி தௌரி பர் ஜாத்தேஹ, ஆனா அவர் நிறைய வந்து டிராவல் பண்ணுவாராம், நிறைய வந்து டிராவல் பண்ணுவார், அதுதான் தௌரி பர் ஜாத்தேஹ. சோ டூர் ஆபீஸ் விஷயமா நிறைய டிராவல் பண்ணுவாராம் அவர். யாத்ரா பத்தேகே ருக்மேம், அது மட்டும் இல்லாம அந்த டிராவல் அலவன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் பத்தேகே ருக்மே, டிராவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற பேர்ல தன் கமாத்தேஹ, அவர் நிறைய பணம் சம்பாதிச்சாராம். சோ அதாவது லஞ்சம் நேரடியா வாங்காம டிராவல் பண்ற எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி தன் கமாத்தேஹ பணம் நிறைய சம்பாதிச்சாராம். உன்கே கர்மே தமட்டி நாமக் ஏக் நவ்கர் காம் கர் ரஹாதா, சோ அவருடைய வீட்டுல, உன்கே கர்மேம்னா அவருடைய வீட்டுல, அதாவது அந்த ராய கிஷோர் அவருடைய வீட்டுல தமட்டி அப்படின்ற பெயருடைய நாமக், தமட்டி நாமக்னா தமட்டின்ற பெயருடைய ஏக் நவ்கர் ஒரு சர்வன்ட் வந்து காம் கர் ரஹாதா வேலை செய்து கொண்டு வந்திருந்தாராம். ஏக் ராத் ஒரு நைட்டு
தமட்டி கே கர்மே சோ அந்த தமட்டி இந்த வேலைக்காரன் இருக்காள் அவருடைய அவங்க அந்த வேலைக்காரனுடைய வீட்டுக்கு குச் மேகமான் ஆகையே கொஞ்சம் ரிலேஷன்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் இஸ்லே வஹ ராத் காம்பர் நஹி ஆசகா சோ அதனால வஹ வஹனங்க யாரை குறிக்குது அந்த தமட்டிய வேலைக்காரனை குறிக்குது அவன் என்ன பண்ண முடியும் அவனால ராத் நைட்டு காம்பர் நஹி ஆசகா அந்த வீட்டு அந்த வேலைக்கு வந்து அங்க போக முடியல न आने के लिए राय साहब ने दमट्टी पर 2 रुपये का जुर्माना लगाया सो न आने के लिए ना वो वेले वरल इलिया सो वेले वरादाल राय साहब ने அந்த ராய கிஷோர் அப்படின்றவர் என்ன பண்றாரு தமட்டிப்பர் அந்த வேலைக்காரன் மேல 2 ரூபாயே சோ 2 ரூபாய் என்ன பண்றாரு ஜுர்மானா லகாயா அபராதம் போடுறாராம் ஃபைன் போட்டுறாராம் தமட்டி கே பாஸ் குச் ஜமீன் தி சோ தமட்டிக்கு அவன் கிட்ட வந்து கொஞ்சம் நிலங்கள் வந்து இருந்துச்சான் ஜமீன் சே ஜோ மில்தா தா சோ அந்த நிலத்திலிருந்து என்ன கிடைக்குதோ வஹ உஸ்கே பரிவார் கே போஷன் கே லியே அது அவனுடைய பரிவார்க்கே போஷன் அந்த ஃபேமிலியை வந்து ஃபேமிலியோட வளர்ச்சிக்காக போஷன் கேளுன்னா அந்த அவனோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே பரியாப்த நஹிதா அது சஃபிஷியண்டா இல்ல பரியாப்தனா சஃபிஷியன்ட் நஹிதானா நாட் சஃபிஷியன்ட் அவனுக்கு போதுமானதா இல்லையா அதாவது ஜமீன்ஸே ஜோ மில்தா தா அந்த நிலத்துல இருந்து என்ன கிடைக்குதோ வஹு அது உஸ்கே பரிவார்க்கே போஷன் கேளியே அது அவனுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கே பரியாப்த நஹிதா போதுமானதா இல்ல பரியாப்தனா சஃபிஷியன்ட்னு எழுதிக்கோங்க சோ போதுமானதா இல்ல உஸ்கே பாஸ் அவங்கிட்ட தோ பைல் தே 2 காளை வந்து இருந்துச்சான் வஹ சாஹே தோ மஜூதூரி கர்கே பைசா கமா சக்தா தா அவன் விரும்பினாதது அவன் நினைச்சா வஹ சாஹே தோ அவன் நினைச்சா அப்ப என்ன பண்ண முடியும் மஜூதூரி கர்கே கூலி வேலை செஞ்சாவது பைசா கமா சக்தா தா காசு சம்பாதிக்க முடியும் லேக்கின் ஆனா கிசான் கே லியே கிசி கே யஹாங் ஜாக்கர் சோ விவசாயிகள் வந்து இப்பவே என்னது கிசி கே யஹாங் எங்கேயாவது போயிட்டு மஜதூரி கர்னா அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் கிசான் கே லியேனா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கிசி கே யஹாங் ஜாக்கர் எங்கேயாவது போயிட்டு மஜதூரி கர்னா கூலி வேலை செய்யறது அப்பமான் கா விஷயத்தா அது ஒரு அவமானமான விஷயமா கருதுவாங்களாம் விவசாயிகள் இஸ்லியே உஸ்னே மஜதூரி நஹிக்கி சோ அதனால அவன் என்ன பண்ணல கூலி வேலைக்கு போகல பயில் ரக்னா கிசான் கேலியே கௌரவகா விஷயத்தா அதாவது காளை வச்சிருக்கிறது அப்படின்றது கிசான் கேலியே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கௌரவகா விஷயத்தா அது ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு விஷயம் காளை மாடு வச்சிருந்தாலே அவங்க பெரியவங்க அப்படின்ற மாதிரியா இஸ்லியே சோ அதனால அநேக பரேஷானியோ கே பீச் மே சோ அதனால அவன் என்ன பண்றான் பலவித பிரச்சனைகளுக்கு நடுவில் அதுதான் பரேஷானியங் அப்படின்னா பலவித பிரச்சனைகளுக்கு பீச் மேம் நடுவில் பி நடுவிலும் வஹ பைலோங்கி ரக்ஷா கர்த்தா தா தன்னுடைய காளைகளை பாதுகாத்து வந்துட்டு இருந்தானா அதாவது என்ன சொல்றாங்க சோ அது கௌரவமான விஷயம் அப்படின்றதுனால பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அதுதான் பரேஷானங்கி பீச் மேம் பி பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் வஹ அவன் பைலோங்கி ரக்ஷா கர்த்தா தா தன்னுடைய காளைகளை வந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தான் இதர் கரீப் கிசான் பரம்பராவோ சே சலி ஆ ரஹி பாதாங் கா அனுப்பாலன் கித்தனை கடினாயோ கே பீச் மே பி நிபாத்த சோ இங்க கரீப் கிசான் அதாவது ஒரு ஏழை விவசாயி பரம்பராவோ சே சலி ஆ ரஹி பாதாங் கா அதாவது பரம்பரை பரம்பரையா வந்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்களுக்காக அதுதான் ஆ ரஹி பாதிங் அதாவது பரம்பரை பரம்பரையா போய்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்காக அனுபாலன் அதை ஃபாலோ பண்ண பாதோங்க அனுபாலன் அந்த விஷயங்களை பின்பற்றுவதற்காக கித்தனை கடினாயோங்கி பீச் மேம்பி எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு நடுவுலையும் நிபாத்தாக அதவன் கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ராய சாஹப்கே பாப் தாதா ஆதீனிங் தான தர்ம பூஜா பாட் ஆதிமே மண் லகாக்கர் கர்ஜ் கர்த்தே தே சதது ராய சாஹப் இருக்காளே அவருடைய அப்பா தாத்தா இவங்க எல்லாருமே தானம் தர்மம் அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாவற்றிலுமே மண் லகாக்கர் மன ஈடுபாட்டோட கர்ஜ் கர்த்தே தே மன ஈடுபாட்டோட அதுக்கான செலவுகள் வந்து பண்ணுவாங்களாம் லேக்கின் ஆனா ராய சாஹப் நே சோ அதன் வழி வந்த ராய சாஹப் என்ன பண்றாரு அப்பனே பாஸ் பஹூத் தன் ஹோனே பர்பி
தன்னிடம் நிறைய செல்வங்கள் இருந்த போதும் அதுதான் தன் ஹோனே பர்வினா நிறைய செல்வங்கள் இருந்த போதும் தான தர்ம பூஜா பாட் ஆதி சப் குச் சோட்டுத்தியா சோ தானம் தர்மம் அந்த பூஜை புனஸ்கர் இது எல்லாத்தையும் அதுதான் ஆதி சப் இது எல்லாவற்றையும் குச் சோடுத்தியா அவர் என்ன பண்றாரு அதை விட்டுட்டாராம் தோ லேக்கக் சோச்சித்தே ஹைகி சோ இப்ப அப்போ ரைட்டர் வந்து திங்க் பண்றாரு என்னன்ட்டு अनेक परेशानियों के बीच में भी अपनी परंपरा को निभाने वाला दमटी सभ्य है कंपेर पड़ी रेडे विषयते வச்சு திங்க் பண்றாரு अनेक परेशानियों के बीच में भी பலவித பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் अपने परंपरा को தன்னுடைய परंपरைய निभाने वाला அதாவது பின்பற்றக்கூடிய தமட்டி சோ தமட்டின்ற அந்த கிசான் வந்து விவசாயி சம்பியக அவன் கலாச்சாரம் நிறைந்தவனா நாகரிகம் உடையவனா யா அல்லது ராய சாஹப் அவன் என்ன பண்றான் தன்னுடைய பரம்பரை தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பா வழியை பின்பற்றாம இருக்கிறவன் சபியக அவன் வந்து நாகரிகம் உள்ளவனா அப்படின்ற மாதிரி ரெண்டு கேள்வி எழுப்புறாரு கிசான் என்ன பண்றான் தன்னுடைய பரம்பரைய வந்து காளை வந்து விற்க கூடாது காளை வித்தா தன்னுடைய கௌரவம் போயிடும் அப்படின்ற வந்து விஷயத்த தன்னுடைய பரம்பரையில இருந்து கத்துக்கொண்டிருக்கனால அதை ஃபாலோ பண்றான் ஆனா ராய சாஹப் தன்னுடைய அப்பா அம்மா தான தர்மம் எல்லாம் பண்ணிருந்தாலும் இவன் என்ன பண்ணல அதை ஃபாலோ பண்ணல ஓகேவா அவன் ஏழை விவசாயி இருந்தாலும் தன்னுடைய பரம்பரையை வந்து பின்பற்றான் பரம்பரையுடைய கொள்கையை பின்பற்றான் ஆனா ராய சாஹப் பணக்காரனா இருந்தாலும் தன்னுடைய அப்பா தாத்தா அவங்களுடைய வழியை வந்து பின்பற்றாம இருக்கான் சோ இது ரெண்டு பேர்ல தமட்டி வந்து கலாச்சாரம் உடையவனா நாகரிகம் உடையவனா இல்ல ராய சாஹப் வந்து கலாச்சாரம் உடையவனா அப்படின்னு நாகரிகம் உடையவனா அப்படின்னு கேக்குறாங்க ஷஹர் மேம் ஏக் ரை இது வந்து பின்னாடி வர ஒரு ஒரு நிகழ்ச்சியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஷஹர் மேம் சிட்டில ஏக் ரயீஸ் கூன் கே மாமலே மேம் ஃபங்ஸ் கையா சோ அந்த சிட்டில ஒரு ரயீஸ் அப்படின்றவன் கூன் கே மாமலே மேம் ஒரு கொலை வழக்குல கூன்னா கொலை மாமலேனா கேஸ் ஒரு கொலை கேஸ்ல ஃபங்ஸ் கையா மாட்டிக்கிறானா உஸ்கி ஜமானத் லேனே கேலியே சோ அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக ராய சாஹப் கி குஷாமதே ஹோனே லகி சோ ராய சாஹப் கூடிய சோ இவருக்கு வந்து ஜாமீன் வாங்கி கொடுக்கறதுக்காக அதாவது உஸ்கி ஜமானத்ல இணைக்கு இல்லையே இவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதுக்காக ராய சாஹிப் குஷாமத்தை ஹோனே லகி சோ அவரை சந்தோஷப்படுத்துவதற்கான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சது அப்பதானே இவரை சந்தோஷப்படுத்துனா தானே இவர் வந்து காப்பாத்த முடியும் ரயீஸ் என்றவர் தப்பிக்க முடியும் சோ அதனாலதான் ராய சாஹப்கோ பிரத்யக்ஷ ரூபமே சோ அந்த ராய சாஹப் என்ன பண்றாரு பிரத்யக்ஷ ரூபமே ரிஷ்வத் லேனே கேலியே டர்தா சோ எப்பவுமே ராய சாஹப் நேரடியா என்ன பண்ண மாட்டார் லஞ்சம் வாங்க மாட்டார் இல்லையா அதனால பிரத்யக்ஷ ரூபமே வெளிப்படையா ரிஷ்வத் லேனே கேலியே லஞ்சம் வாங்குவதற்காக டர்தா அவரு பயப்படுவாரு ரயீஸ் கி பத்னி ராய சாஹப் கி பத்னி சே மில்தி ஹே சோ அதனால என்ன பண்றாங்க இந்த ரயீஸுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க இந்த ராய சாஹப் இருக்காளே அவருடைய ஒய்ஃப போய் மீட் பண்றாங்க ஏன்னா அவரு நேரடியா வாங்க மாட்டாரு இல்லையா அதனால தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரயீஸோட ஒய்ஃப் அந்த ராய சாஹபனுடைய ஒய்ஃப போய் மீட் பண்றாங்க அவர் மித்ரத்தையும் கர்த்தேக அது மட்டும் இல்லாம ஒரு நட்பா பழக ஆரம்பிக்கிறாங்க உன்கி பத்னி ரயீஸ் கி பத்னி சே ருப்பையே லேத்தேக உன்கி பத்னினா இந்த ராய சாஹப்புடைய ஒய்ஃப் ரயீஸ் கி பத்னி சே ரயீஸ்னுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து காசு வாங்கிடுறாங்க ருப்பையே லே லேத்தேக காசு வாங்கிட்டு வந்துட்டு அவர் ராய சாஹப் கே பாஸ் ஆக்கர் சோ வாங்கிட்டு வந்து ராய சாஹப் கிட்ட போயிட்டு சொல்றாங்க பத்தாத்திக சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ராய சாஹப் உசே பஹூத் டாங்கத்தேக ராய சாஹப் என்ன பண்றாரு அதை கேட்டுட்டு அவங்கள உசேனா அந்த அவங்களுக்கு தன்னோட ஒய்ஃப பஹூத் டாங்கத்தேக ரொம்ப திட்டுறாராம் லேகின் ஆனா திட்டுறதான் திட்டுறாரு ஆனா லேகின் ருப்பையே வாபஸ் தேனே கேலியே நகி கஹத்தே அவர் என்ன பண்ணல ருப்பையே வாபஸ் தேனே கேலியே நீ அந்த காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நகி கஹத்தே அவரு சொல்லவே இல்லையா திட்டுறதுக்கு மட்டும்தான் செஞ்சாரு ஏன் வாங்கினா அதை போய் திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லாம அந்த காசை வாங்கி கமன் வச்சிருக்கிறாரு சோ இஸ் பீச் மே சோ இதற்கிடையில ஏக் தின் தமட்டி ஒரு நாள் அந்த தமட்டி அப்பனே பயில்கேலியே தன்னுடைய காளைக்காக ராத்தோங் ராத் இரவோடு இரவா கிசிகே கேத் மேம் யாரோ ஒருத்தருடைய வயல்ல ஜாக்கர் போயிட்டு
சாரா காட்டுக்கர் லே ஆத்தா ஹே. சோ ஒரு சில அதுக்கான தீனிய வந்து அந்த புற்களை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வராராம். அதாவது புல்ல வந்து கட் பண்ணி போடுறதுக்கு எடுக்கிறாராம். வேற ஒருத்தவங்களோட வயலுக்கு போய் இந்த தம்மட்டின்ற என்ன பண்றான், ஏழை விவசாயி தன்னுடைய காளைக்காக இரவோடு இரவா வேற ஒருத்தவங்களோட வயல்ல போயிட்டு அந்த புற்களை வந்து எடுத்துட்டு வராராம். சாரா லேக்கர் ஆத்தே சமய், அந்த புள்ள கொண்டு அந்த அதுக்கான தீவனத்தை கொண்டு வர டைம்ல, ஆத்தே சமயம் அதை கொண்டு வர டைம்ல சிப்பாஹி துவாரா பக்கட் சாத்தாக, ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாரு, அவரை பிடிச்சிடுறாரு. பக்கட் சாத்தாகன்னு அவரை பிடிச்சிடுறாரு. மாமலா ராய சாஹப்கே சம்முக் ஆத்தாக, அந்த கேஸ் வந்து ராய சாஹப்கு சம்முக் ஆத்தாக. சோ அவருக்கு அவரு அவருக்கு நடத்துற கேஸ் நடத்துற டைம்லயே அந்த இடத்துல இந்த தம்மட்டியோட கேஸும் உள்ள வருதான். அதாவது அந்த கேஸ் ராயசாக்கு முன்னால வருது. ஓகேவா? சரினா அந்த இடத்துல வந்து அவர் வந்து நீதிபதியா இருக்கிறாரு. அப்போ ராயசாஹப்னே கடோரதாசே கஹா, இப்ப ராயசாஹப் வந்து ரொம்ப கடுமையா சொல்றாரு. யஹுதோ மேரி பத்னாமிக்கு பாத்துக, சோ இது வந்து என்னுடைய பேருக்கே ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தம்மட்டின்றவன் யாரு, சோ ராயக சாஹப்னுடைய வேலைக்காரர் இல்லையா? சோ அதனால தன்னுடைய வேலைக்காரனே இப்படி வந்து இந்த மாதிரி திருடி மாட்டிருக்கான் அப்படின்னு போது அது எனக்கே இழுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. சொல்லிட்டு தேரா கியா பிக்கடா, அது தம்மட்டிய பார்த்து சொல்ல உனக்கு என்ன ஆச்சு, என்னோட பேரு தானே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சால் சே மஹினேக்கு சஜா ஹோ சாயேகி, உனக்கு ஒரு வருஷம் அப்படி இல்லைன்னா 6 மாசம், குறைஞ்சது 6 மாசமாச்சும் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ராய சாஹப்னே தமட்டிக்கோ, சோ அது மட்டும் இல்லாம சொல்லிட்டு ராய சாஹப் என்ன பண்றாரு தமட்டிக்கு, சே மஹினேக்கு சக்து கைதுக்கா ஹுக்கும் சுனாதியா, அவர் என்ன பண்றாரு தமட்டிக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துடுறாரு. ஓகேவா? உசிதின், சோ அதே டைம்ல ரயீஸ் கி முகமத் முக்தமே மேம் கூன் கேலியே ஜமானத் மில் ஜாத்தி ஹே, ஆனா ஒரு தன்னுடைய காளைக்காக திருடினவனுக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாரு. ஆனா அதே டேல ரயீஸ்கி, ரயீஸ் யாரு கொலை பண்ணவன் இல்லையா, சோ அவனுக்கு அவனுடைய முகத்தமே மேம் அவனுடைய கேஸ்ல கூன்கேலியே அவன் கொலை பண்ணதுக்கு ஜமானத் மில் சாத்தேக, ஜாமீன் அவனுக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மேம் இறுதியா லேக்க கஹத்தேஹை, ரைட்டர் வந்து என்ன சொல்றாரு இதன் மூலமா, புரேசே புரே காம் கரே, நீ எவ்வளவுக்குள்ள மோசமான செயல்கள் செஞ்சாலும் செய்றீங்க, லேக்கினானா உன் பர் பர்தா டால் சக்தே தோ, அதன் மேல உங்களால அதை திரைப்போடி மூடி மறைக்க முடியும். நீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை திரைப்போட்டு மூடி மறைக்க முடியும்னா அதுதான் சபியகை, அதுதான் நாகரிகன்ற பேர்ல இந்த காலகட்டத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கர் ஆனா நஹீடால் சக்தே தோ, உங்களால் அதை மறைக்க முடியல, பர்தா போட்டு அதை மறைக்க முடியல அப்படின்னா அசபிய அவர் பத்மாஷுஹ, நீங்க ஒரு நாகரிகமற்றவன் அப்படி இல்லைன்னா முட்டாள் அப்படின்ற பேருக்கு தான் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, குற்றங்கள் செய்யறவன் அதை மறைச்சிட்டு தன்னை நல்லவன் காமிச்சுக்கிறான், ஆனா ஒரு நியாயமான விஷயத்துக்காக திருடுறவன், நியாயமான விஷயத்துக்காக செய்யறவன் தண்டிக்கப்படுறான். அதுதான் இந்த காலத்துல இப்ப வந்து அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அபியாஸ். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிந்தி மேம் அர்த்து லிக்கி, அதாவது ஹிந்தியில மீனிங்ஸ் வந்து எழுத சொல்றாங்க. ஏன் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க பிராத்மிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா தமிழ்ல எழுதியிருப்பீங்க. சோ இதுல நீங்க மதியமால இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில தான் அதனுடைய அர்த்தம் வந்து எழுதணும். ஓகேவா? விருத்தாந்த், விருத்தாந்த்னா என்னன்னா கஹானி, கதை இல்லையா? சோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஹானி, இதனுடைய பொருள் கதை, ஸ்டோரி. முகத்தமா, முகத்தமானா மாமலா, மாமலானா கேஸ், வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் தாவா. ஓகேவா? வழக்குன்னா அது கோர்ட்ல கேஸ் நடக்குது இல்லையா, அந்த கேஸ் தான் மாமலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் முகத்தமா. நெக்ஸ்ட் கடி சஜா, கடி சஜனா கடும் தண்டனை அப்படின்னு அர்த்தம், அதாவது ஹார்ஷ் பனிஷ்மெண்ட், அதுதான் கட்டோர் தண்ட், கட்டோர்னாலும் கடுமையான அப்படின்னு அர்த்தம். ஹுக்கும், ஹுக்கும்னா என்னன்னா ஆர்டர் பண்றது, கட்டளை இடுறது, அதுதான் ஆஞ்ஞா, ஆஞ்ஞானா கட்டளை, கமாண்ட். ஷர்மிதா, ஷர்மிதானா என்னன்னா ஷேம், அதாவது அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, லச்சா ஷேம். ரியாயத், ரியாயத்னா என்னன்னா ஃபெசிலிட்டி, அதாவது வசதி.
சூட் இல்லைனா விசேஷ் சுவிதா ஒரு ஸ்பெஷல் வசதி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறது அதுதான் ரியாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாக்கியோங் மேம் பிரயோக கேஜி அதாவது சென்டென்ஸ் வந்து மேக் பண்றது. முகத்தமா முகத்தமான நம்ம என்னன்னு பார்த்தோம், கேஸ் வழக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு வர்றது, அதாலத்துமே முகத்தமா செல் ரஹா ஹே. அதாலத்னா என்ன, கோர்ட், கோர்ட்ல கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கடி சஜா கடும் தண்டனை, சோரி கர்னே வாழும் கோ கடி சஜா தேனி சாகியே. அதாவது திருடுறாங்க இல்லையா, சோரி கர்னே வாழுங்க அந்த திருட்டு செயலை செய்யறவங்களுக்கு கடி சஜா தேனே சாகி கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திக்காயி தேனா, திக்காயி தேனா ஷோயிங், அது எப்படி வந்து டிஸ்பிளே பண்றாங்க, எப்படி காமிக்கிறாங்க. துனியா மேம் சப்லோக் சபிய திக்காயி தேத்தேக, இந்த உலகத்துல, துனியா மேம்னா இந்த உலகத்துல, வேர்ல்ட்ல சப்லோக் எல்லா மக்களும், ஆல் த பீப்புள் சபிய திக்காயி தேத்தேக, தன்னோட தன்னை வந்து எப்படி காமிச்சுக்கிறாங்க, ரொம்ப நாகரிகமானவங்களா காமிச்சுக்கிறாங்க. சவுங்க்னா, சவுங்க்னா என்னது, ஷாக் ஆகிறது, அதிர்ச்சி அடையிறது, சவுங்க்னா. போலீஸ் சிப்பாஹிக்கோ தேக்குக்க தம்டி சவுங்கையா, அதாவது இந்த போலீஸ் இருக்காங்களே, இந்த போலீஸை பார்த்த உடனே இந்த தமட்டி என்ன பண்றான், ஷாக் ஆயிடுறான். யாச்னா கர்ணா, யாச்னா கர்ணானா ரெக்வஸ்ட் பண்றது, அதாவது வேண்டது. ஹம் பகவான் சே தன்கேலியே யாச்னா கர்த்தேக, நாம கடவுள்கிட்ட காசுக்காக என்ன பண்றோம், கடவுள்கிட்ட யாசகம் செய்யறோம். யாச்சனானா யாசிக்க, யாசகம் செய்யறது, அதாவது வேண்டது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேராகிராஃப்ல இருந்தே கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ இந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா, இந்த ராய சாஹப் வந்து எப்படி வந்து இந்த கேஸ்க்கு கரெக்டான தீர்ப்பு வந்து சொல்றாரு, கரெக்டா சொல்றாரா இல்ல எப்படி சொல்றாரு அப்படின்றத பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் இதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்திரலாம். ராய சாஹப் நே கடோர்தாசே கியா கஹா. ஸோ ராய சாஹப் வந்து ரொம்ப கடோர்தானா, ரொம்ப கடுமையா, ரொம்ப கோபத்தோட என்ன சொன்னாரு. ராய சாஹப் நே கடோர்தாசே கஹா, ராய சாஹப் ரொம்ப ரொம்ப பயங்கர கடும் கோபத்தோட சொல்றாரு. யஹ் மேரி பத்னாமி கி பாத் ஹ, அதாவது இதுல இதுல தமட்டி வந்து என்ன பண்றான், தன்னுடைய காளைக்காக புள்ள வந்து வேற ஒருத்தவங்களோட வயல்லேருந்து கொண்டு வரது போலீஸ் வந்து பார்த்து கண்டுபிடிச்சு அவனை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திடுறாரு, ஓகேவா. ஸோ அப்படி நிறுத்தும் போது ராய சாஹப் வந்து அந்த கோர்ட்ல இருக்கிறாரு இல்லையா. ஸோ ராய சாஹப் என்ன பாக்குறாரு, தன்னுடைய வேலைக்காரனே இந்த மாதிரி திருடிட்டு வந்து கோர்ட்ல நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருது. ஸோ அப்ப அந்த டைம்ல தான் இதை சொல்றாரு, யஹ் மேரி பத்னாமி கி பாத்ஹ, இது எனக்கு என்னோட பேரை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தேரா கியா பிக்கடா, உனக்கு என்ன, உனக்கு என்ன ஆக போகுது, உனக்கு என்ன கஷ்டமா அதுல அப்படின்ற மாதிரி தமட்டிய பார்த்து சொல்றாராம். சால்ச்சே மஹினே கி சஜா ஹவு ஜாயேகி, ஒரு வருஷம் அப்படி இல்லைன்னா 6 மாசம் கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ராய சாஹப்னே தம்டி கோ கியா சஜாத்தி, ஸோ அப்படி சொன்ன உடனே ராய சாஹப்க்கு அந்த தமட்டிக்கு என்ன தண்டனை கொடுக்கறாரு. ராய சாஹப்னே தமட்டி கோ சே மஹினேக்கு சக்த் கைதுக்கா ஹுக்கும் சுனாத்தியா. ஸோ ராய சாஹப் என்ன பண்றாரு, அந்த தமட்டிக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனை வந்து கொடுக்க சொல்றாரு, கொடுக்க சொல்லி ஹுக்கும் சுனாத்தியா ஆர்டர் வந்து போடுறாராம். ஸோ இது ரெண்டு இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க மேலேயே உங்களுக்கு இருக்கும், தோருக்கு பாருங்க. ஸோ கடோரதாசே, ஸோ போல் யஹ் மேரி பத்னாமிக்கு பார்த்துக, இது மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இங்க பாருங்க. ஸோ இதுல இருந்து இது வரைக்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர், ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும், இதோ இருக்கு பாருங்க, இதோ இருக்கா, இதுதான். ஸோ கஹ சாஹிசப் என்ன பண்ண, தமட்டி கிச்சா மஹினேக்கு சக்து ஹுக்கும் தியா. ஸோ வந்து 6 மாசம் தண்டனை கொடுக்குறேன். ஸோ இதுல இருந்து எடுத்துக்கோங்க, ராய சாஹப்னே, ராய சாஹப்னே அப்படி நோக்கர், அப்படி நோக்கர்னு யாரும் அந்த தமட்டிக்கு என்ன பண்றாரு, இதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க, சாரி இதுல இருந்து. ராய சாஹப்னே தமட்டிக்கு ச மஹினேக்கு சக்து கைதுக்கா ஹுக்கும் சுனாத்தியா, இதுல இருந்து இது வரைக்கும் 2வது க்வெஸ்டின்கான ஆன்சர், ஓகேவா. இது இந்த இது பாத்தீங்கன்னா திருப்பி அதே வந்து உங்களுக்கு சேம் இந்த இதுல இருந்தே இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சரா வருது,
ஓகேவா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேல இதல இருந்து இது வரைக்கும் செகண்ட் क्वेश्चन இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் थर्ड क्वेश्चन सेम அதே லைன்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு थर्ड क्वेश्चन கான ஆன்சர் இருக்கு किसने कब उनके मुकदमे में जमानत ले ली सो யாரு எப்போ உன்கி முகமத்தை மேம் அந்த கொலை வழக்குல அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது ஜிஸ் தின் எந்த நாள் ராய சாஹப் நே தமட்டிக்கோ சஜாத்தி அதாவது என்னைக்கு இந்த ராய சாஹப் வந்து தமட்டிக்கு தண்டனை கொடுத்தாரோ உசிதின் அதே நாள்ல தான் உன் ஹோனே அவரு உன்கே முகத்தமை மேம் ஜமானத் லேலி அந்த கொலை வழக்குல அவருக்கு ஜாமீனும் கொடுத்தாராம் அதுதான் யாரு எப்போ இந்த இதுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாங்க ராய சாஹப் எப்ப கொடுத்தாரு என்னைக்கு வந்து தமட்டிக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அதே நாள்ல அந்த கொலை பண்ண அந்த கொலைகாரனுக்கு வந்து அவரு ஜாமீனும் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நிமின்லிகித் பிரஷ்னோம் கே உத்தர் ஏ கியா தோ வாக்கியோமே தீஜி சோ இது ஒன் ஆர் டூ சென்டென்சஸ்ல எழுத சொல்றாங்க லேக்கக்கு கே மண்மேம் கவுன்சா பிரஷன் உற்றஹாத்தா அதாவது ரைட்டருடைய மனசுல எப்படிப்பட்ட கேள்வி வந்து எழுந்தது லேக்கக்கே மண் மேம் யஹ் பிரஷன் ஹமேஷா உற்றஹா தாக்கி அதாவது ரைட்டருடைய மனசுல இந்த கேள்வி எப்பவுமே எழுந்துகிட்டு இருக்கும் ஹமேஷன் ஆல்வேஸ் உற்றஹா தானா எப்பவுமே எழுந்துகிட்டு இருந்தது கி சபிய கோன்ஹ அவர் அசபிய கோன்ஹ அதாவது நாகரிக முள்ளவன் யாரு நாகரிக மற்றவன் யாரு சபியத்தாக்கா லக்ஷன் கியாக சோ நம்ம கலாச்சாரம் சொல்றோம் அந்த நாகரிகம் சொல்றோம் அதனுடைய அடையாளம் என்ன அறிகுறி என்ன அப்படின்னு அவர் மனசுல வந்து தோன்றிருக்கு ராய் சாஹப்னே அப்னி நிக்னியதி கைசே சாபித்துக்கே அவர் என்ன பண்றாரு சோ தன் வந்து ஒரு நல்லவன் வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்றாரு ராய் சாஹப் வந்து அப்னி நிக்னியதி சோ அந்த ப்ரூவிங் வந்து இந்த ரெண்டு லைன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன அவர் வந்து சொல்ல எப்படி வந்து அதை தன்னை வந்து நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு ராய சாஹப் ரிஷ்வத் குல்லம் குல்லா நகி லேத்தேதி அதாவது ராய சாஹப் வந்து ரிஷ்வத்னா அந்த லஞ்சத்தை குல்லம் குல்லா அதாவது ஓப்பனா நகி லேத்தேதே வாங்க மாட்டாரு லேக்கின் ஆனா வே அப்பனா பத்தா படானே கேலியே அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய அந்த செலவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதாவது அந்த எக்ஸ்பென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக பஹு தௌரேப்ப ரஹத்தேக அதாவது நிறைய சுற்றுப்பயணங்கள் நிறைய டிராவல் பண்ணுவாராம் ஏன் அப்படின்னா நம்ம டிராவல் பண்றது மூலமா அவர் ஆபீஸ்ல என்ன பண்ண அந்த ஆபீஸ்ல என்ன பண்ண முடியும் அதுக்கான எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ண முடியும் இல்லையா நான் இங்க போயிருக்கேன் நான் அங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கலான்றதுனால தன்னுடைய லஞ்சத்தை இந்த மாதிரி டிராவல் பண்ணி அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் வைக்கிற மாதிரி வருமானம் வந்து இன்டைரக்டா சம்பாதிச்சுக்கிறாரு நேரடியா லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இதோட இந்த எக்ஸசைஸ்க்கான இது முடியுது